நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை யாவரையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளின் தேவ செய்திக்காக கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. நானே என்கிற அந்த வார்த்தையின் கீழே அந்த தொடரை நாம் பார்த்து வருகிறோம். இந்த நாளின் இந்த தொடரினுடைய கடைசி செய்தியாக இருக்கிறது. நானே ஜீவ அப்பம் என்று துவங்கினோம். இரண்டாவதாக நானே உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன் என்று பார்த்தோம். மூன்றாவதாக நானே ஆடுகளின் வாசல் என்று பார்த்தோம். நான்காவதாக நானே நல்ல மெய்ப்பன் என்று சொல்லி பார்த்தோம். ஐந்தாவதாக நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று பார்த்தோம். கடந்த வாரத்தில் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்பதை பார்த்தோம். ஏழாவதாக இந்த நாளில் நானே மெய்யான திராட்சை செடி என்கிற அந்த வார்த்தையின் கடைசியாக இந்த வாரத்தில் நாம் பார்த்து இந்த தொடரை நாம் முடிவுக்கு கொண்டு வருகிறோம். ஐ ஆம் த ட்ரூ வைன். யோவான் 15 அதிகாரத்தில் முதல் 8 வசனங்களை சாராம்சமாக வாசித்து அதனுடைய செய்தியை இந்த நாளில் நாம் கவனிக்கலாம். புதிய ஏற்பாட்டில் 150 பக்கம் யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 15 அதிகாரம் முதல் 8 வசனங்களை நான் வாசிக்கிறேன். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கூடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவர்களை சேர்த்து அக்னியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகளிலும் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள் என்கிற வசனம். நானே மெய்யான திராட்சை செடி என்று சொல்லுகிற அந்த இயேசு கிறிஸ்துனுடைய பதத்தை 8 வசனங்களின் தொகுப்பாக நாம் பார்க்கும் பொழுது 5 பகுதிகளாக இதை நான் பிரிக்க முடிகிறது. 5 பகுதிகளாக நானே திராட்சை செடி என்கிற அந்த காரியத்தில் உள்ள அர்த்தத்தை நாம் கவனிக்க வேண்டும். முதலாவதாக சீஷத்துவத்தின் வேர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து நானே திராட்சை செடி என்று சொல்கிறார் என்றால் அவர் தான் மேசியா என்கிறதை அவர் வலியுறுத்துகிறார். தான் மேசியா என்பதை அவர் வலியுறுத்துகிறார். He is emphasizing that he is the Messiah. மேசியா என்றால் ரட்சகர். ரட்சகர் என்றால் கிறிஸ்து. அப்போ பாவங்களிலிருந்து நம்மை மீட்டெடுக்கிற ரட்சகராய் இருக்கிறவர் என்பதை அவர் மிக தெளிவாக வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து தான் ரட்சகர் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவர் சொல்லுகிற இந்த 8 வசனங்களிலும் உள்ள 5 காரியங்களை நாம் கவனிக்கும் பொழுது அவருடைய தன்மையையும் அவருடைய மேன்மையையும் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். சீஷத்துவத்தின் வேர், வேர்னா என்னது? துவக்கம். வேர்னா துவக்கம், த ரூட். அதுதான் முதலாவது துவங்குகிறது. ஒரு மரத்திற்கு, ஒரு செடிக்கு, ஒரு வளர்ச்சிக்கு ஆதியிலே இருக்கிறது அந்த வேர் என்று சொல்லி. வேர் அழிந்து விட்டால் முழு செடியும் முழுவதுமாக அழிந்துவிடும், அல்லது மரமே அது சாய்ந்து விடுகிறதா இருக்கிறது. இப்போ யார் இயேசு கிறிஸ்து என்பதை நாம் அறிந்து கொள்ளும் பொழுதுதான் அவருடைய வேரை, சரியான வேரை நாம் பற்றி கொள்ள முடியும். When we know who is Jesus, then we know what is our root. நம்முடைய வேர் என்ன என்பதை அறிந்து கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்து சீஷர்களிடத்திலே கேட்டார்,
என்னை ஜனங்கள் என்னவென்று சொல்கிறார்கள், என்னை யார் என்று அவர்கள் சொல்கிறார்கள், எலியா என்று சொல்கிறார்களா, யோவான் என்று சொல்கிறார்களா என்று ஒன்றாய் கேட்கும் பொழுது உங்களை அவர்களை பார்த்து அப்போஸ்தலரை பார்த்து சீஷரை பார்த்து நீங்கள் என்னை என்ன என்று சொல்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது அவங்களே சொல்லிட்டு போட்டோம், என்னை அவங்க தீர்க்கதரிசின்னு சொல்கிறாங்க, யோவான்னு சொல்கிறாங்க, எலியான்னு சொல்கிறாங்க, எல்லாம் போட்டோம். ஆனால் நீங்கள் என்னை யார் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்கள்? நம்ம இன்னைக்கு அந்த கேள்வி நம்மிடத்துல கேட்டால் நம்ம தீர்க்கமாக என்ன சொல்ல முடியும்? தேவனுடைய குமாரன்னு சொல்லுவோம், இல்லை அவர் வந்து அப்பான்னு சொல்லுவோம், அல்லது அவர் கர்த்தர்னு சொல்லுவோம், அல்லது அவர் ஆண்டர்னு சொல்லுவோம். என்னன்னு நம்ம தீர்க்கமாக என்னன்னு சொல்ல முடியும்? ஏதாவது ஒரு ஆன்சர் நம்மளால சொல்லுகிற அளவிற்கு நாம் வளர்ந்துருக்கிறோமா? இதுதான் இவர் தான் என்று சொல்லுகிற அளவிற்கு நாம் வளர்ந்துருக்கிறோமா? அல்ல, இல்லைங்க, கொஞ்ச நாள் அவர் அப்பான்னு சொல்லலாம், கொஞ்ச நாள் அவர் தேவனுடைய குமாரன்னு சொல்லலாம், கொஞ்ச நாள் அவர் தேவன் சொல்லலாம், கொஞ்ச நாளைக்கு அவர் ஆண்டவர்னு சொல்லலாம், கொஞ்ச நாளைக்கு அவர் கர்த்தர்னு சொல்லலாம். நம்முடைய விசுவாசம் என்ன? ஹவு டு வி நோ ஆர் வாட் டிட் வி அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் கிரைஸ்ட்? ஹூ இஸ் ஹீ? நீங்கள் யார் என்று கேட்ட பொழுது பேதுரு முன்னதாக நின்று சொன்ன காரியம் மத்தேயு 16:16 வாசிங்க. மேத்யூ சாப்டர் 16:16. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு சொல்றார். அப்போ அந்த வெளிப்பாடு இவர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று ஒருவன் சொல்ல வேண்டுமானால் அவனுடைய இருதயத்திலிருந்து, அவனுடைய எண்ணங்களிலிருந்து, அவனுடைய கேள்வியிலிருந்து அவன் சொல்ல முடியாதாம். அதற்கு என்ன சொல்றாரு? 17 இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். அப்ப இயேசு கிறிஸ்துவை நாம் தேவனுடைய குமாரன் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் என்றால், தேவனுடைய குமாரன் என்பதை புரிந்திருக்கிறோம் என்று சொன்னால், தேவனுடைய குமாரன் என்பதை ஊர்ஜிதமாக நாம் கவனித்திருக்கிறோம் என்று சொன்னால், அது மனுஷனாலும் அல்ல, என்னுடைய சிந்தையினாலே, என்னுடைய கேள்வி ஞானத்தினாலே, என்னுடைய படிப்பின் ஞானத்தினாலே அல்ல, அவர் சொல்றாரு பரலோகத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். இப்ப நாம என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம்? இயேசுவை யார் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம்? இயேசுவை பிதா என்று சொல்கிறோமா? இயேசுவை பிதாவின் குமாரன் என்று சொல்கிறோமா? இயேசுவை கிறிஸ்து என்று சொல்கிறோமா? அந்த பதங்களை நாம் எப்படி அறிந்திருக்கிறோம்? நாம் வேரை அறிந்திருக்க வேண்டும் என்று சொன்னால், முதலாவது அந்த வேர் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மேசியா என்றால் எபிரேய பாஷையிலே இரட்சகர் என்று பொருள். கிறிஸ்து என்றால் கிரேக்க பாஷையிலே இரட்சகர் என்று பொருள். இரட்சகர் என்பது நமக்கு தமிழிலே மீட்பர், இரட்சகர். கிரைஸ்ட் என்பது ஆங்கிலத்திலே அழைக்கப்படுகிற ஒரு பெயர். ஆண்டவர் கர்த்தர் என்பது அவருக்கு கொடுக்கப்பட்ட பட்டம். ஆண்டவர் அப்படின்னா என்ன? ஆளுகிறவர், எல்லா அதிகாரமும் உள்ளவர். கர்த்தர் அப்படின்னா மேலான அதிகாரம் உள்ளவர். அவருக்கு மேல யாருக்கும் அதிகாரம் இல்லை. ஹி இஸ் லார்ட், அவர் தான் கர்த்தர்னா நான் எல்லா அதிகாரமும் அவர் கையில இருக்கு. இப்போ கர்த்தர், ஆண்டவர், மேசியா, கிறிஸ்து, இரட்சகர், மீட்பர், எல்லாம் ஒரே பதத்தை, அவருடைய தன்மையை சொல்லுகிறது. இயேசு என்கிறது அவருடைய மாம்சத்திலே வந்த தேவனுக்கு கொடுக்கப்பட்ட பெயர். ஆனால் கிறிஸ்து என்பது அவர் இரட்சகர் என்பதை வெளிப்படுத்துகிறது. சரி, இப்ப தேவனுடைய குமாரன் அப்படின்னு நம்ம ஏன் சொல்றோம்? தேவனுடைய குமாரன் சொல்லப்படுவதற்கு காரணம் என்ன? நீங்களும் நானும் இந்த உலகத்திலே பிறந்தது நம்முடைய தகப்பனாரின் வித்தினாலே நாம் பிறந்தோம். தகப்பனார் அல்லாமல் நாம் பிறக்கவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவோ மனுஷனாலே அவர் பிறக்கவில்லை, மனுஷனுடைய வித்தினாலே பிறக்கவில்லை, யோசேப்பினாலே அவர் பிறக்கவில்லை. மரியாள் வயிற்றில பிறந்தது உண்மை, ஆனால் அது அவருடைய தொடக்கம் என்னவா இருந்ததாம்? தேவனுடைய வார்த்தை மரியாளுடைய வயிற்றிலே இருந்தது. தேவனுடைய ஆவியானவர் நிழலிட்டார். அப்போ அது துவக்கமே தேவனாக இருக்கிறார். அப்போ அதனாலதான் தேவனுடைய குமாரன். இப்போ நம்ம பாஸ்போர்ட்ல என்ன எழுதுவோம்? சன் ஆஃப் ஹூ அப்படின்னு நம்ம எழுதுவோம். அப்போ யோசேப்பினுடைய குமாரன் எழுத முடியாது.
ஏன்னா அவர் யோசேப்பினால பிறக்கவில்லை. அதனாலதான் அவர் யாருடைய குமாரன் அப்படின்னா யோசேப்பு குமாரன் அல்ல, அவர் தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொன்னாங்க. நீ யாருடைய பிள்ளை அப்படின்னா நான் மரியாருடைய பிள்ளை. ஆனா யாருடைய துவக்கத்திலிருந்து வந்த யோசேப்பு வழியா பிறந்தியானா? இல்ல, நான் யோசேப்பு வழியா பிறக்கல. ஐ எம் நாட் எ சன் ஆஃப் ஜோசப், ஐ எம் சன் ஆஃப் காட் என்று அந்த அட்ரஸ் அவருக்கு கொடுக்கப்பட்டது. யோசேப்பினாலே நான் பிறக்கவில்லை, நான் தேவனாலே பிறந்தவன், அதனால சன் ஆஃப் காட். எவ்வளவு ஒரு பிராக்டிக்கலா நினைச்சு பாருங்க. அந்த ஊர்ல இயேசுவையும் மரியாளையும் அந்த ஜனம் எப்படி பார்த்திருக்கும்? மரியாளுக்கு எப்படி அங்கீகாரம் அந்த ஊர் கொடுத்திருக்கும்? மரியாளை எந்த அளவிற்கு அவர்கள் நடத்தி இருப்பார்கள்? அது அப்படி ஒரு சூழ்நிலை. கல்யாணத்துக்கு முன்னதாகவே ஒரு பெண் கருவுற்றிருந்தால் அந்த பெண்ணை அந்த சமுதாயம் எப்படி பார்க்கும்? அதெல்லாம் அவங்க சிந்திச்சு 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 அவங்க மனசுல வைக்கிறாங்க. அப்பதான் அவர் சொல்றாரு, தேவதூதன், தேவனுடைய ஆவி உண்மையில் நிழலிடும் அப்படின்னா அப்ப சொல்றாங்க, உம்முடைய சித்தத்துக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். யோசேப்பும் ரகசியமா தள்ளி விடுறதுக்கு பாக்குறானா? அந்த சூழ்நிலை நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன் ஒரு ரகசியமா தள்ளி விட பார்க்கணும்? மரியாள் நல்லவன் தெரியும், மரியாள் தெய்வ பக்தி உள்ளவள் தெரியும், ஆனால் சமுதாயம் ஒரு மாதிரி பேசுது. சமுதாயத்துல எப்படி இருக்கு? நான் வந்து அவளை தெரிஞ்சவன் தான், ஆனா அவளை நான் வந்து அவமானப்படுத்திட கூடாது, அதனால ரகசியமா தள்ளி விடணும்னு அவர் வெயிட் பண்றாரு, ட்ரை பண்றாரு. ஆனால் தேவன் அந்த சாட்சி கொடுத்ததுனால புரிந்து கொண்டார். அதை நான் சமுதாயத்துல நான் எடுத்து செல்ல வேண்டும் என்கிற ஒரு தீர்மானத்திற்கு அவர் கடந்து வந்து அவரோடு குடும்பம் நடத்தினதையும் அதற்கு பின்பதாக பிள்ளைகள் பிறந்ததும் மரியாளுக்கு மகள் இயேசு கிறிஸ்துவினுடைய தங்கைகளும் தம்பிகளும் பிறந்ததற்கான எல்லா ஆதாரமும் வேதாமத்திலே இருக்கிறதை நாம் பார்த்திருக்கிறோம். இப்ப இயேசு கிறிஸ்து நமக்கு அவர்தான், அவருடைய அவருக்கு பின்னாடி வந்த சந்ததி எல்லாம் இல்லை, அதெல்லாம் யோசேப்பினுடைய சந்ததி. ஆனால் இயேசு கிறிஸ்து அவர் யார், என்னுடைய ரூட் என்ன, என்னுடைய வேர் என்ன அப்படின்னா, நான் தேவனுடைய குமாரனிலே நான் கொண்டு குடிகொண்டிருக்க வேண்டும், அவரை நான் வேறாக வைத்திருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யோவான் 7:17 வாசிங்க. யோவான் 7:17. அப்ப என்னுடைய வேர் நான் இயேசு கிறிஸ்துவிலே கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால், முதலாவது அவருடைய உபதேசத்தை நான் அறிந்திருக்க வேண்டும். அவர் என்ன சொன்னாரு, அவர் எப்ப எப்படி பேசுகிறார், எதை சொல்லியிருக்கிறார் என்கிற அந்த உபதேசத்தை, ஐ ஷுட் நோ த டாக்டரின், உபதேசத்தை நான் அறிந்திருக்க வேண்டும். அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனது உள்ளவன் எவனோ, நான் இயேசு கிறிஸ்துவை சார்ந்தவன், நான் கிறிஸ்தவன் என்றால் என்ன பண்ணியிருக்கணுமாம், அவன் இந்த உபதேசம் தேவனால் உண்டாயிருக்கிறதோ நான் சுயமாய் பேசுகிறேனோ என்று அறிந்து கொள்வானாம். அதை புரிந்து கொண்டாலே அன்றி நாம் அந்த வேருக்கு உகந்தவர்களாய் வாழ முடியாது. இன்னொரு வசனம், யோவான் 6:68-69 நான் பார்க்க வாசிக்கிறேன். 68 and 69. சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம் என்றான். அப்போ நாம் நம்முடைய வேர் இயேசு கிறிஸ்து என்றால் அவர் தேவனுடைய குமாரன் என்பதை நாம் முதலாவது அறிந்திருக்க வேண்டும். அவரிடத்திலே தான் எல்லா வசனமும் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவருக்கே இப்படி சொல்றாரு பாருங்க, நாங்க எங்க போவோம், வசனத்தை நாங்க எங்கிருந்து கேட்போம், யார்கிட்டையும் சொல்ல முடியாது, ஒருத்தர்கிட்டையும் அது கிடையாது. அவங்கவுங்க கதையை விடுவாங்க, அவங்கவுங்க காவியத்தை எழுதியிருப்பாங்க, அவங்கவுங்க சொந்த கதைகளை அவுத்து விட்டுருப்பாங்க, அவங்கவுங்க இஷ்டத்துக்கு எழுதியிருப்பாங்க. ஆதி துவக்க பக்கத்திலிருந்து கடைசி பக்கம் படிக்கிறதுக்குள்ளாரே அதுல 1000 தவறுகள் அதுல வந்திருக்கும், முரண்பாடுகள் வந்திருக்கும். ஜீவ வசனம் உம்மிடத்தில் அளவா இருக்கிறது, தேவனை குறித்து நீர் அளவா எங்களுக்கு சொல்லித் தருகிறீர், நாங்கள் எப்படி ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதை சொல்லித் தருகிறீர், எங்களுடைய பாவம் எப்படி மன்னிக்கப்படும் என்பதை நீர் சொல்லித் தருகிறீர், உம்முடைய சமூக எல்லா வல்லமையும் இருக்கிறது, பரலோகத்துக்கு போவதற்கு வேண்டிய வழிகளை காண்பிக்கிறது நீர் அல்லவா, ஜீவ வசனத்தை கொடுக்கிறவர் நீராயிற்று, நாங்க வேற யாரிடத்துல போக முடியும்? அப்ப நாம் இயேசு கிறிஸ்து இடத்துல வரும் பொழுது
எதை அறிந்திருக்கிறோம்? அவர் முதலாவது தேவனுடைய குமாரன் என்று அறிந்திருக்கிறோம். அவர் இடத்திலே மாத்திரம்தான் வசனம் இருக்கிறது என்பதை அறிந்திருக்கிறோம். இன்னொரு இடத்துல ஒரு வசனத்தை நான் கோடிட்டு காண்பிக்கிறேன். அப்போஸ்தலர் 4:12 பாருங்க. அவராலே அன்றி என்ன ஒரு ஒரு என்ன அதாவது ஒரு கலோக்கியல் அல்லது நாட்டு பாஷையில் சொல்லணும் அப்படின்னா ஒரு தெனாவட்டா பேசக்கூடிய ஒரு வார்த்தை. 165 பக்கம் அப்போஸ்தலர் 4:12 அந்த பேதுரு வெளியே வந்துட்டு அவர் சொல்றாரு, பயங்கரமா தைரியமா பார்த்து பேசுறார், அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறு ஒரு நாமமும் கட்டளையிட படவும் இல்லை என்றான். என்ன ஒரு தைரியமா அந்த வார்த்தையை அவர் சொல்றாரு பாருங்க. யாருக்கிட்ட வேணாலும் போ, உனக்கு ரட்சிப்பு எங்கேயும் கிடையாது. நீ வேளாங்கண்ணி போறியா, அங்கேயும் கிடையாது. நீ வந்து எந்த நாட்டுக்கு நீ ஏறி போனாலும் அங்கேயும் கிடையாது. நீ சவுதிக்கு போறியா, அங்கேயும் கிடையாது. உனக்கு எந்த ஊருக்கு போனாலும், எந்த மலையில ஏறினாலும், எவ்வளவு பாத யாத்திரை போனாலும், ஊரெல்லாம் தேடினாலும், உடம்பெல்லாம் எண்ணெயை தடவிட்டு உருண்டாலும், கொக்கியெல்லாம் மாட்டிக்கிட்டு நீ தேரை இழுத்தாலும், ஆந்திரா போறியோ, கர்நாடகா போறியோ, கேரளா போறியோ, திருப்பதி போறியோ, எங்க வேணாலும் போய்க்கோ, எங்கேயும் கிடையாதுங்கிறார். அவராலே அன்று, இயேசுவாலே அன்று வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. இந்த தீர்க்கமான ஒரு வார்த்தை. அப்ப நாம் யாரை அறிந்திருக்கிறோம்? ஹூ இஸ் ஜீசஸ்? எங்க அப்பா சொன்னாங்க, எங்க அம்மா சொன்னாங்க, அதனால நான் இயேசு, அதனால நான் கிறிஸ்தவன். We are not Christian because our parents have taught us. We are Christian because we know who is Jesus. அது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன். பிலிப்பியர் 3:10-11. பிலிப்பியர் 3:10-11 வசனம். 272 page number 272. பிலிப்பியர் 3:10-11. அவரை எப்படி புரிஞ்சிருக்கிறார் பாருங்க, ருசிச்சு அந்த ரசம் எடுத்திருக்கிறார் பாருங்க. நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்திற்கு உள்ளாகி எப்படியாயினும் நான் மறித்தவரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகணும்னா, படித்தது சம்பாதிச்சது எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் பின்னாடி போயிடணும். அவரை நான் அறிந்து கொள்ளணும். யார் என்பதை நான் புரிந்து கொண்டால் என்னுடைய வேர் பக்காவா இருக்கும், என்னுடைய ஆணி வேர் பக்காவா இருக்கும். மழை வந்தாலும், வெள்ளம் வந்தாலும், புயல் வந்தாலும், நான் ஆடாம அசையாம ஜம்முன்னு நான் உட்கார்ந்திருப்பேன். அப்ப என்னுடைய வேர் இயேசு கிறிஸ்து, நானே திராட்சை செடி அப்படின்னாருன்னா, முதலாவது நான் எதிலே இருக்கிறேன் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக நமக்கும் அந்த திராட்சை செடிக்கும் உள்ள பந்தம், உறவு, த ரிலேஷன்ஷிப் என்ன என்பதை நாம் இரண்டாவதாக அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பந்தம் என்ன? இப்போ பைபிள் என்ன சொல்லுறது? நீங்களும் நானும் கொடிகள் அப்படின்னு சொல்லுது. யோவான் 15 நம்ம வாசிச்சோம் இல்லையா, யோவான் 15:2, என்னில் கனி கூடாது இருக்கிற கொடி எதுவோ. கொடினா என்னது? அது ஒரு தனியா நம்ம வீட்டுல செவத்துல ஏத்தி விடுற கொடி, அது தனியா வளரும். திராட்சை செடி தனியா வளரும் கிடையாது. திராட்சை செடி, திராட்சை கொடி அப்படின்னா என்ன அர்த்தம்? திராட்சை செடிங்கிறது நடுவில் இருக்கக்கூடிய ஒரு செடி. அந்த செடியிலிருந்து வரக்கூடிய பிரான்சஸ் கிளைகள், கிளைகளை தமிழிலே கொடிகள் என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள். நாம திராட்சை கொடினா நம்ம ஊர்ல வந்து இந்த தனியா கொடி ஏற்றி விட்டுருவாங்க அப்படின்னு, அந்த கொடி அல்ல. திராட்சை கொடி என்று சொல்லுகிறது செடியிலே வரக்கூடிய பிரான்சஸ், அந்த கிளைகள், அந்த கிளைகள் அப்படியே படர்ந்து வேலியில ஏற்றி விடுவார்கள். அப்போ அந்த கிளையிலிருந்து தான் பூ பூத்து பின்னதாக அது காயாகி பழமாக திராட்சை பழம் வருகிறது. செடியாக இருப்பது இயேசு கிறிஸ்து. அந்த செடியிலிருந்து கிளைகள் விடுகிறது நீங்களும் நானும். இப்போ நம்முடைய உறவு எதில இருக்கிறதாம்? செடியில இருக்கிறது. செடியிலே நாம் ஒட்டி இருக்கிறோம். நம்முடைய உறவு செடியிலே இல்லை என்று சொன்னால் என்ன நடக்கும் என்பது நம்முடைய பாடம். ஒரு
இந்த இந்த 15வது அதிகாரத்தில் என்ன சொல்றாரு பாருங்க, 4வது வசனம், என்னில் நிலைத்திருங்கள் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன், கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது. என்ன நடக்கும், இந்த கனெக்ஷன், இந்த கனெக்டிவிட்டி, இந்த இந்த கிளையானது செடியில இல்லாமல் போனால், மரத்தில் இல்லாமல் போனால் என்னாகும், காய்ந்து விடும். கொஞ்சம் வளரும் பொழுது அப்படியே இருக்கிறது, அதுக்கப்புறம் நம்ம தனியாக வெட்டிட்டு போய் தனியாக முளைச்சி வைக்கிறது பார்க்குற ட்ரை பண்ணுறது, தனியாக ஒரு ஃபவுண்டர் அவர் தனியாக ஆரம்பிச்சிடுவார். அது வரைக்கும் வளர்கிற வரைக்கும் இயேசு கிறிஸ்துவோடு இருந்திருப்பார். கொஞ்ச நாள் போனோன்னா ஒரு தனி ஃபவுண்டர், அவர் சொந்தமாக ஒரு சபையை ஆரம்பித்து அவர் தனியாக வளர்ந்துட்டு இருப்பார். அப்போ அந்த கனி, எந்த கனி வரும், அவருடைய சொந்த கனி தான் வரும். அவர் திராட்சை செடியோடு ஒட்டி இருந்தால்தான் திராட்சை செடியில் உள்ள சத்திலே அவர் வளர்ந்து திராட்சை கனி அங்கு வரும். இவர் தனியாக ஒரு செடியை நட்டு இவரே தனியாக வளர்ந்துட்டாருன்னா நல்லா மேலோங்கி ஜே ஜேன்னு வளரலாம். ஆனால் அது திராட்சை பழமாக வருவதால் அவருடைய சொந்த மரத்தின் கனியாக அது வளர்த்தி நல்லா வளர்ந்து நிற்கும். அதை பற்றி கவலை இல்லை நமக்கு. நாம் என்ன என்ன விதமான செடியிலே நாம் உட்கார்ந்துருக்கிறோம், என்ன விதமான செடியிலே நம்முடைய கனெக்ஷன் இருக்கிறது, நம்முடைய வளர்ச்சி எதிலிருந்து இருக்கிறது என்பதை நாம் அறிய வேண்டும். புது ஒரு ஃபவுண்டரில் உட்கார்ந்து நம்ம வளர்ந்துக்கிட்டு இருக்கிறோமா, அல்லது ஃபவுண்டர் சர்ச்சில் இருந்து இயேசுவால் நிர்ணயிக்கப்பட்ட சபையிலிருந்து நாம் அந்த கனெக்ஷனில் நம்முடைய ரிலேஷன்ஷிப் இருக்கிறதா என்பதை நாம் அறிய வேண்டும். 2 பேதுரு 3:18 வாசிங்க. 2 பேதுரு 3:18 325வது பக்கம், நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள், அவருக்கு இப்பொழுதும் என்றைக்கும் மகிமை உண்டாவதாக. 325வது பக்கம், 3வது அதிகாரம் 18வது வசனம், இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு, நமக்கு இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவை காட்டிலும் நம்முடைய நம்ம சார்ந்திருக்கிற ஊழியக்காரங்களை குறித்தும், அவர்கள் என்ன தொழில் செய்கிறாங்க, அவங்க எங்கே போகிறாங்க, எங்கே வர்றாங்க, அவர் வந்து எப்படி இருக்கிறாரு, அவர் எப்படிலாம் அவர் கஷ்டப்படுறாரு, எப்படிலாம் அவர் ஊழியம் செய்கிறாரு, எப்படியெல்லாம் எங்கெல்லாம் ஓடுறாரு, எங்கெல்லாம் ஒளியாடுறாரு, அதுதான் நமக்கு ரொம்ப கவலை. இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவில் நாம் வளர்கிறோமா, நம்முடைய ரிலேஷன்ஷிப், வேர் இஸ் அவர் ரிலேஷன்ஷிப், வாட் இஸ் அவர் ரிலேஷன்ஷிப், வித் ஹூம் இஸ் அவர் ரிலேஷன்ஷிப், அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். 1 பேதுரு 2:2 வசனங்களை வாசிங்க. நம்முடைய வாஞ்சை எல்லாம் எதுல இருக்கிறதாம், இயேசு கிறிஸ்துவை அறிகிறதுல இருக்க வேண்டும். ஒவ்வொரு முறையும் பைபிளை வாசிக்க 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 அதிகமாய் நான் அறிந்து கொள்ளவே இருக்க வேண்டுமாம். ஆனால் சில நேரம் என்ன ஆயிடுதுன்னா, நம்ம பைபிள் நாங்கள் 5 தடவை நாங்கள் வாசி முடிச்சிட்டோம் பிரதர், இப்போ வேறு ஏதாவது புத்தகம் இருந்தால் கொடுங்கன்னு கேட்குற அளவுக்கு வளர்ந்துட்டோம். நாங்கள் 8 தடவை வாசிட்டோம், வேறு ஏதாவது புத்தகம் இருந்தால் கொடுங்க, இன்னும் நிறைய ஏதாவது எழுதியிருப்பாங்களா கொடுங்க, வாசிக்கிறதுல எனக்கு ரொம்ப பிரியம். ஆனால் அவர் இன்னும் கிறிஸ்தவத்துக்குள்ளே இல்லாமல் இருப்பார். 15 முறை நான் வாசிட்டேன் பார், ஞானஸ்நானம் எடுத்துட்டீங்கன்னா, இல்லை நாங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டோம் ஆனால் ஞானஸ்நானம் எடுக்கலாம் பார். அப்புறம் பைபிள் எங்கே படித்தார் அவர், என்ன சொல்கிறது, சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனம் ஆகிய களங்கம் இல்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். நம்முடைய தொடர்பு எங்கே இருக்கிறது, நம்முடைய வளர்ச்சி எதிலே இருக்கிறது, யாரை அறிந்து கொள்வதில் இருக்கிறது. நாம் கிறிஸ்துவிலே தொடர்பு இல்லை என்று சொன்னால் நாம் வீணாக எரிந்து போடப்படுவோமாம். அது ரொம்ப நம்மை நாமே பரிசோதித்துக் கொள்ள வேண்டிய ஒரு கேள்வி. நம்முடைய கனெக்ஷன் நம்ம சொல்லிக்கலாம், நம்ம கிறிஸ்தவர்கள் தான் சொல்லிக்கலாம், நாங்களும் பைபிள் தான் பிரதர் படிக்கிறோம், என்ன புதுசா பேசுறீங்க. ஆனா நம்ம கனெக்ஷன் எங்க இருக்கு, இயேசு கிறிஸ்துவிலே நாம் இருக்கிறோமா, இயேசு கிறிஸ்துவின் சரீரத்திலே நாம் இருக்கிறோமா, அல்லது வேறொரு ஃபவுண்டர் சரீரத்தில் நாம் இருக்கிறோமா. 5வது வசனம், யோவான் 15:5, ம்
ஆறு வாசிங்க. கடைசி என்ன நடக்குமா, வெளியே வெளியே தனியா போயிட்டா, இயேசு கிறிஸ்துவை இல்லாமல் தனியா போய் அவர் தனியா வளர்ந்து பெரிய விருட்சமா வளர்ந்திருந்தாலும் இயேசு கிறிஸ்துவனுடைய கனி அங்க வருவதல்ல, அவர் சொந்தமா பெரிய ஒரு பலாப்பழமே வளர்ந்திருப்பார். ஆனா என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஏழாவது வசனம் என்ன சொல்றாரு, ஆறாவது வசனம், ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல. வெளியே எரியுண்ட கொடியா எப்படி நாசமாகி போய்விடுகிறதோ அது போல அவன் அப்படிப்பட்டவர்களை சேர்த்து அக்னியிலே போடுகிறார்கள். ஒரு பிரயோஜனம் இல்லை, நல்ல விறகுக்கு ஆகும் அவ்வளவுதான். ரோமர் 10:3 வசனங்கள், ரோமர் 10:3. கரெக்டா, இவ்வளவு அழகா அதை கொண்டு வர பாருங்க. சுய நீதியை அறிந்து கொண்டிருக்கிறபடியினால் தேவ நீதியை அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். ஏன்னா ஆரம்பத்துல அந்த பயம் இருந்துச்சு, பக்தி இருந்துச்சு, பைபிள் சொன்னது அப்படியே படிக்கணும்னு தோணுச்சு, அதுக்கு அப்படியே கீழ்படினு தோணுச்சு. ஆனால் நாள் ஆக ஆக வளர வளர என்ன ஆயிடுறது, நிறைய அதீதமா படிச்சு படிச்சு பைபிளை விட்டுட்டு தனியா போயிடுறது. பைபிளை விட்டுட்டு சொந்தமா சுயமா வசனங்கள் வரும், சுயமா கருத்துக்கள் வரும், சுயமா இப்படி செஞ்சா சூப்பரா இருக்கும், அப்படி செஞ்சா சூப்பரா இருக்கும், அங்க அப்படி பண்ணாங்க, நம்மளும் இப்படி ஆட் பண்ணிக்கிறோம், இதையும் பண்ணிக்கிறோம், அதையும் பண்ணிக்கிறோம், எல்லாம் நல்லா இருக்கும்னு சுயமா வளர்ந்துடுறது. அவர்கள் சுய நீதியை அவர்கள் தேடினார்கள் என்பதை அவர் மிக தெளிவாக அந்த இடத்துல சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். நம்முடைய தொடர்பு இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிறதா, அல்லது நம்முடைய தொடர்பு தனிப்பட்ட இதை விட்டு தனியா கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறவர்களிடத்தில் இருக்கிறதா, அல்லது இயேசு கிறிஸ்துவோடு நம்முடைய தொடர்பு இருக்கிறதா என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, நம்முடைய வளர்ச்சியானது புதுப்பித்துக் கொண்டே இருக்கப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. நம்முடைய வளர்ச்சி புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டுமா? கலாத்தியர் 5:4 வாசிங்க. கலாத்தியர் 5:4. என்ன சொல்றாரு, நியாயப்பிரமாணத்தினாலே 262 பக்கம், கலாத்தியர் 5:4 வசனம், நியாயப்பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்தீர்கள். எவ்வளவு ஒரு கேர்ஃபுல்லான ஒரு ஸ்டேட்மெண்ட். எனக்கு நியாயப்பிரமாணம் வேணும், எனக்கு அது வேணும், இது வேணும், இதுவும் வேணும், அதுவும் வேணும், அது எப்படி நீங்கள் அது இல்லைன்னு சொல்லலாம், இது எப்படி நீங்கள் இல்லைன்னு சொல்லலாம். அதுலேயும் தேவன் அதுலேயும் தான் அந்த வார்த்தையும் சொல்லியிருக்கிறாரு, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். நேற்று சொன்னதை இன்னைக்கும் சொன்னார், இன்னைக்கு சொன்னதை நாளைக்கும் சொல்லுவார், இது அவங்களுக்கு சொன்னாங்க, அதை எங்களுக்கும் சொன்னாங்க, எல்லாம் இப்படி போட்டு நம்ம பேசணும்னு சொன்னால் பேசிக்கொண்டே இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஆனால் பைபிள் என்ன சொல்கிறது, நியாயப்பிரமாணத்தினால் நீதிமான்களாக வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் கிறிஸ்துவை விட்டு, அதாவது திராட்சை செடியை விட்டு தனியாக வளர்ந்தவர்கள், திராட்சை செடியை விட்டு சொந்த ஃபவுண்டராக இருக்கிறவர்கள், திராட்சை செடியை விட்டு சொந்த மரமாக ஆலமரமாக வளர்ந்தவர்கள். அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணும் பொழுது கஷ்டமா தான் இருக்கும். நீங்கள் யாவரும் நியாயப்பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்தீர்கள். நிறைய வசனங்கள் இருக்கு, இன்னும் 18 வசனம் பாருங்க, அதிலே 5:18, ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால். இதுக்கு மேல என்ன சொல்லணும், கலாத்தியர் 5:18 262 பக்கம், ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்பட்டவர்கள் அல்ல. இந்த கலாத்தியர் முழுவதும் சுத்தியில் எடுத்து ஆணியை வச்சு அடிக்கிற மாதிரி எடுத்து எழுதியிருப்பார், அப்பயும் சொரண வருமானம் வராது.
அப்பையும் கிறிஸ்தவர்கள்னு சொல்றது, அப்பையும் திராட்சரசம் எடுத்துக்கிறது, அப்பையும் கர்த்தர் வீட்டுல பந்தியில கலந்துக்கிறது, அப்போ வந்து நாங்க வந்து எல்லாம் உண்டு உண்டு உண்டுன்னு சொல்ல வேண்டியது. கடைசியா தனியான ஒரு ஃபவுண்டர், செடியில இல்லாமல் தனித்துவம். அப்ப எங்க இருந்து புதுப்பித்துக் கொள்வது? இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் புதுப்பித்துக் கொள்வதற்கு முடியாது. வளர வளர தனியாக நாம் போய்விடுவதல்ல, என்னைக்கும் நம்முடைய வேர் அங்குதான் இருக்கணும். இந்த கிளை ஒருவேளை பெரிய அளவுல வளர்ந்துருக்கலாம், ஆனால் அந்த கிளை எதில போய் சேர்ந்திருக்கிறது? கிறிஸ்துவில போய் சேர்ந்திருக்கிறது. நீங்களும் நானும் எத்தனையோ வருஷங்களாக நான் வளர்ந்திருக்கலாம், ஆனால் என்னுடைய வளர்ச்சி எதில சார்ந்து இருக்கணுமோ? எப்பொழுதும் என்னுடைய ஜூஸ், என்னுடைய சத்து, என்னுடைய பலன் வேரிலிருந்து வரணும், அந்த செடியிலிருந்து வரணும், அந்த மரத்திலிருந்து வளரணும், அதுல இருந்து என்னுடைய பிரான்சஸ் அதில் வளர்ந்து கொண்டிருக்கணும். ஆனால் அதை விட்டுட்டு நிறைய வளர்ந்துட்டேன், தனியா போய் தனியா நான் ஒரு கிரவுண்ட் வச்சு நானே வந்து ஸ்தாபகரா வளர்ந்துடல அப்படின்னா முடிஞ்சு போச்சு. வேர் விட்டு வளர்ந்துடும், ஆனால் கிறிஸ்துவுக்கும் அந்த தனி மரத்திற்கும் சம்பந்தம் இல்லை. சுய இச்சையிலே வளர்ந்து விடுவதாக மாறி விடுகிறது. ஒரு விஷயத்தை நாம கவனிக்கணும், நம்ம வளர வளர கிறிஸ்துவுக்குள்ளே வளர வளர அந்த தோட்டக்காரராகிய பிதாவானவர் என்ன பண்றாராம்? வெற்றார். அதை கவனிங்க, அது யோவான் 15 அதிகாரம் 2 வசனத்தை வாசிங்க. Can someone, Danny, can you read John 15 and verse 2? Because of every branch in me that bears no fruit, while every branch that does bear fruit, he prunes. He prunes, P-R-U-N-E. Prunes, அப்படினா அந்த நம்ம பாருங்க, அந்த மல்லிகைப்பூ செடி வீட்டில் வச்சிருக்கிறவங்களுக்கு தெரியும், அந்த சீசன் வந்தோன்னா அந்த கொழுந்தை வெட்டி வெட்டி விட்டுருவாங்க, பிரித்து பிரித்து விட்டுருவாங்க. எலுமிச்சம்பழம் செடி அந்த சீசன்ல கொழுந்தை வெட்டி விட்டுருவாங்க. எந்த ஒரு மரமோ எந்த ஒரு செடியோ கொழுந்தை வெட்டி விட்டுட்டா, அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட வெட்டி விட்டுட்டா, அடுத்தது பிரான்சஸ் விட்டுக்கிட்டே இருக்கும். வளர வளர அந்த வளர்ச்சியை கட் பண்றது, கட் பண்ண கட் பண்ண என்ன ஆகும், அடுத்த பிரான்ச் அங்க வந்துடும். தென்னை மரம்னா சில நேரம் ரெண்டு முளைச்சிருக்கும், குருத்துல நாசமாயிருக்கும், ரெண்டு பிரான்ச் விட்டுரும், மூணு பிரான்ச் விட்டுரும். நமக்கு பார்க்க அதிசயமா இருக்கு, தென்னை மரத்துல எப்படி பிரான்ச் விட்டுருக்குன்னு. அந்த குருத்தை வெட்டும் பொழுது, வளர்ச்சியை வெட்டும் பொழுது அதிகமான பிரான்சஸ், அதிகமான கொடிகள், அதிகமான ஒரு கிளைகள் உருவாகிறது. அப்ப ஒரு மரம் வெட்டப்பட வெட்டப்பட, குருத்து வெட்டப்பட வெட்டப்பட பிரான்சஸ் அதிகமாகி வருகிறது. இயேசு கிறிஸ்துவை அழிக்கணும்னு நினைச்சாங்க, 12 பிரான்ச் வந்தது. 12 பிரான்ச் அழிக்கணும்னு நினைச்சாங்க, 3000 பிரான்ச் வந்தது. 3000 பிரான்ச் அழிக்கணும்னு நினைச்சாங்க, 5000 வந்தது. இன்னைக்கு அது பெரிய ஆலமரமா வளர்ந்துருக்கிறது. காரணம் என்ன? இன்னமும் அதே வேர், இன்னமும் அதே மரம், ஆனா நீங்களும் நானும் அந்த பிரான்சஸாக வளர்கிறோம். ஆனா நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன, நாம வளர வளர நம்முடைய வளர்ச்சியை தடுத்து கொண்டே இருக்கிறதற்காக ஒரு சித்தம் அங்கு வைக்கப்படுகிறது. நாம நினைக்கிறோம், என்னடா இப்பதான் வளர்ந்தோம், அதுக்குள்ள எனக்கு நம்ம ஒரு சோதனை வந்துருச்சு, இப்பதான் கொஞ்சம் நம்ம 2 இருக்கலாம்னு நினைச்சா அதுக்குள்ள ஒரு கஷ்டம் வந்துருச்சு, இப்பதான் கொஞ்சம் பைபிள் படிக்கலாம்னு நினைச்சா அதுக்குள்ள எனக்கு ஒரு வேதனை வந்துருச்சு. இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? 2 வசனம், என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ, கனி கொடுக்கிற கொடிதான், கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறாருன்னா, நம்ம பாக்குறது சந்தோஷமா ஓகே வந்து நல்லா உரம் எல்லாம் போடுறாருன்னு இல்ல, அதை ப்ரூன், ஹி இஸ் கட்டிங் இட், அதை கட் பண்றார். அந்த வெர்ஷன் என்ன போட்டிருக்கு, வாட் இஸ் இட்ஸ் டஸ் இட் சே ப்ரூன் ஆர் எனி அதர் வேர்ட்ஸ் ப்ரூன், ப்ரூன்னா கட் பண்றது, அந்த நுனியத்து அந்த குருத்தை வந்து கட் பண்ணி விடுறது. அப்போ இன்னொரு பிரான்ச் வரும். அப்போ நாம கிறிஸ்தவத்துல இன்னும் அதிகமாய் வளர வேண்டும், இன்னும் அதிகமாய் கனிகளை கொடுக்க வேண்டும், இன்னும் அதிகமாய் நம்முடைய தேவனை நோக்கி வர வேண்டும் என்று சொன்னால், அதை கட் பண்ணுகிறவர் இன்னொரு ஒரு எக்ஸ்பிளனேஷன் விளக்கமா சொல்லணும் அப்படின்னா, சப்போஸ் இதுதான் நம்ம திராட்சை கொடி வளர்கிற மேடைன்னு வச்சுக்கோம், ஒரு யூஸ்வலா அப்படியே தனியா வளராது,
இப்போ நம்முடைய சப்ஜெக்ட் திராட்சை செடி. அப்போ அந்த திராட்சை தோட்டத்தில் எப்படி இருக்கும்னா ஒரு மேடை மாதிரி கட்டியிருப்பாங்க, மேலே வந்து பலகை போட்டிருப்பாங்க, பலகை அந்த கம்பு வச்சு கட்டியிருப்பாங்க, கீழே இருந்து ஒரே ஒரு செடி வரும், அதுலேருந்து கொடி அதில் மேலே ஏற்றி விட்டுருவாங்க. இப்போ கொடி அப்படியே மேலே படர்ந்துருக்கும். படரும் பொழுது திராட்சை கொலைகள் விடும் பொழுது, காய் விடும் பொழுது கீழே தொங்கும், காய் மாத்திரம் தனியாக தொங்கும், செடியெல்லாம் மேலே இருந்து கொடி மேலே இருக்கும், செடி இப்படியே வளர்ந்து மேலே ஒத்தையாக பிடிச்சிருக்கும். இப்போ அந்த தோட்டக்காரன் நடந்து போகும் பொழுது அது என்ன ஆகும், பழங்கள் வேணுங்கிற பொழுது பழங்கள் அவன் பறிச்சுக்கிடுவான். இப்போ அந்த கொடி இதில் படராமல் இன்னும் மேலே போடுச்சுன்னா என்னாகும், திராட்சை பழத்தை அவனுக்கு பழிக்க முடியாது தோட்டக்காரனுக்கு, அது திரும்ப மடக்கி இதிலே விடுவான். திராட்சை அந்த கொடியை மடக்கி இதில் தான் நீ படரணும்னு சொல்லி விடுவான். நமக்கு சில நேரம் நாயை இதில் படரணும்னு தனியாக வளருவேன்னு சொல்லி இன்னும் மேலே போகிறது. ஆண்டவர் அதை உடச்சி உடச்சி இதில் கொண்டு விட்டுருவார். ஒழுங்காக ஏ லெவலில் நீ போக போதும், எனக்கு என்னுடைய கை எட்டு அளவுக்கு நீ இருந்தால் போதும், அதை விட நீ மேலே போகணும்னு அவசியம் இல்லை, நான் எந்த லெவலில் உன்னை வச்சுருக்கிறேனோ நீ அந்த லெவலில் நில்லு, நாங்கள் தனியாக போயிடணும், நாங்கள் தனியாக ஒன்று ஆரம்பிச்சுக்கிறோம், நாங்கள் தனியாக வந்து செய்கிறோம், எங்களுக்கு 1000 பேர் நாங்கள் தனியாக கூப்பிட்டு பக்கத்தில் ஒரு தோட்டத்தை இடத்த வாங்கிட்டு நாங்கள் தனியாக வச்சுக்கிறோம்னா வச்சுக்கோ போ. கடைசியாக என்ன பண்ணுவார், சுட்டு எரித்து போடுவேங்கிறார். நீ என்னுடைய கண்ட்ரோலில் நிற்கணும்னா எனக்கு பலன் வர்றது மாதிரி நீ வளரணும்னு சொன்னால் என்னுடைய லெவலில் நான் கொடுக்குற ஹைட்டில் நான் வைத்திருக்கிற இடத்துல நீ படர வேண்டும். அப்போது நம்மளை கட் பண்ணுறாரு, நம்மளை வளைக்கிறாரு, நம்ம முறுக்கிறாரு. அவர் இதெல்லாம் செய்கிறதுக்கு காரணம் என்ன, எப்பொழுதும் நம்முடைய பலன், நாம் கொடுக்குற ஃப்ரூட், நாம் கொடுக்குற கனிகள் அது அவருக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டுமா. இந்த வசனத்தை ஏழாவது ஏழாவது வசனத்தை வாசிங்க, யோவான் 15:7. நாம் அவர்கிட்டையும் அவர் சொல்றதிலையும் நாம் நினைத்திருந்தாலே அன்றி நம்முடைய வேண்டுதல் கேட்கப்படுவதல்ல. நாம் தனியாக அப்படி வளர ஆரம்பிச்சிட்டோம்னா வேண்டுதல் கேட்கப்படாது. டெய்லி நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கலாம், அழுது பரலாம், கத்தி கதறலாம், உருண்டு பெறலாம், ஆனால் நீங்கள் கேட்டுக்கொள்வது, நாம் கேட்டுக்கொள்வது நமக்கு செய்யப்பட வேண்டும் என்றால் நாம் அவரிலும் அவர் வார்த்தைகள் நம்மிலும் இருக்க வேண்டும். நான் இயேசுவோடு பற்றி கொண்டிருக்கேன், ஆண்டவரே அப்பா 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 உங்களே பிடிச்சிக்கிட்டு இருக்கிறேன் இருக்கி, அவருக்கு ஆளை பிடிச்சிட்டு செய்கிறது ஒன்றும் செய்கிறதில்லை, சொல்கிறது ஒன்றும் செய்கிறதில்லை, நான் அவர் பக்கம்தான் இருக்கேன், அவர் எப்போ நான் கையிலே வச்சுட்டு இருக்கிறேன், எப்பவும் பைபிளும் கையுமா இருக்கிறேன், என் நேரமும் ஜெபம் தான், என் நேரம் ஸ்தோத்திரம் தான், என் நேரம் ஆண்டவர் தான், ஆனால் அவர் வார்த்தை உள்ள இல்லைன்னா இல்லைன்னு சொல்றார். அந்த வசனத்தை திரும்ப சொல்றேன் பாருங்க, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால், இயேசுவினுடைய வார்த்தைகளின்படி நான் வளர்ந்தாலே அன்றி பிரயோஜனம் இல்லை என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு அதுதான் அவசியமான ஒரு காரியம். கலாத்தியர் 5:22-23 நமக்கு மனப்பாடமாக தெரியும். அப்படியே நைட்டில் தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் ஆவியின் கனி எவ்வளவு அப்படின்னா டப்புன்னு சொல்லுவோம், மனப்பாடமாக தெரியும், அவ்வளவு அனலோடு நம்ம தூங்கிக்கிட்டு இருப்போம். கலாத்தியர் 5:22-23, இயேசு கிறிஸ்துவோடு இருந்தால் அவருடைய வார்த்தை நம்மளே இருந்தால் நாம் வந்து கனி கொடுக்குறோம். கனி கொடுக்குறோம்னு ஒரு ஆப்பில் வாங்கி பையில் வச்சுக்கிட்டு அப்படியே போகிறதில்ல, எப்போனாலும் கனி எடுத்து கையில் கொடுத்துர்லான்னு, அது அல்ல. நான் திராட்சை செடியிலே நான் ஒட்டி கொண்டிருந்தால், திராட்சை செடியிலே நான் ஒட்டி திராட்சை கொடியாக நான் வளர்ந்திருந்தால் என்னுடைய கனி திராட்சை பழமாக இருக்கும், அதை தோட்டக்காரராகிய பிதாவானவருக்கு மகிமையாக அவர் அதை எடுக்கிறார், அதை உபயோகப்படுத்துகிறார். எப்படி அந்த கனி வெளியே வருதாம், என்னவா வருதாம், 22வது வசனம் 23வது வசனம், இத்தனையுமே அதுல வருமா, இதெல்லாம் ஒரு கொலையா வருதான், திராட்சை கொலையா வருதான். சவால் இட்டு சொல்ல முடியுமா, இதுல நாம வந்து உண்மையாவே இந்த வசனம் நம்மிடத்துல வேலை செய்யுதா, உண்மையாவே இப்படிப்பட்ட கனிகள் நம்மிடத்துல இருக்கிறதா அப்படின்னு பிரசங்கத்துக்கு விட்டுருவோம். பிரசங்கத்தில் பேசுகிறதெல்லாம் பயங்கரமாக மேலோங்கி பேசலாம், அடுத்தவங்களுக்கு பேசும் பொழுதும்
நமக்கு நாமே அடுத்தவங்களுக்கு முன்னாடி நம்மை நாமே சொல்லும் பொழுதும் எல்லாம் நமக்கு பயங்கரமாக வரும். ஆனால் உண்மையாக நினச்சி பார்ப்போம், ஆவியின் கனி என்று சொல்லப்படுகிற இந்த கனிகள் நமக்கு பலனை கொடுத்திருக்கிறதா, அல்லது அந்த பலன் நம்மளிடத்துல வெளிப்பட்டிருக்கிறதா? முதல் வசனமே முதல் திராட்சை பழமே அங்கே அடி வாங்கி போயிடும். எடுத்த உடனே அந்த அன்புங்கிறதே அடி வாங்கி போயிடும். அன்பு நம்மகிட்ட யார்கிட்ட இருக்கு? நல்லா யோசித்து பார்ப்போம். 1 Corinthians 13 நம்ம அதை ஆழமா எடுத்தோம்னாலே அதுக்கு ஒரு நாள் கூட பத்தாது. அன்புனா எங்க இருந்து வருது? எழுதி வச்சுக்கலாம், அன்பு ஆ இன்புன்னு எழுதி வச்சு சூப்பரா படிக்கலாம். அன்பு ஆமா, என்ன இடத்துல அன்பு இருக்குன்னா பேக்கெட்ல இருந்து எடுத்து எழுதினதை காட்டுவார், என்கிட்ட அன்பு இருக்கு பாருங்க. எங்க இருந்து அந்த அன்பு வருது? இரண்டாவது சந்தோஷம், எப்படி சொல்றது, சந்தோஷம் இருக்குன்னு சொல்ல முடியுமா நம்மளால? ஆவியின் கனி, ஆவி பறக்குது, அனல் பறக்குது, குக்கரை விட வீட்டில் இருக்க முடியல, அந்த அளவுக்கு ஆவி பறக்குது. ஆனால் வீட்டில் அன்போ சந்தோஷமோ முகத்தில் ஒரு சிரிப்போ எந்நேரம் பார்த்தாலும் 2 லிட்டர் எண்ணெய் வடிஞ்சிட்டே இருக்கணும், என்னன்னா துக்கமாக இருக்கணும். எங்கேருந்து அப்புறம் ஆவி கனி வந்துச்சு? எங்கேருந்து ஆவி வந்தது? என்ன ஆவி வந்தது? எதிரே நம்ம வளர்ந்துருக்கிறோம், யாரோட தொடர்புல நாம் வளர்ந்து கொண்டிருக்கிறோம்? கிறிஸ்தவம் என்று சொல்லிக்கொண்டு கிறிஸ்துவின் சரீரத்திலே கிறிஸ்துவனுடைய அந்த மரத்திலே நாம் நம்முடைய தொடர்பு இருக்கிறதா, அல்லது தனி ஃபவுண்டேஷனில் நாம் வளர்ந்து கொண்டிருக்கிறோமா? அப்போ உண்மையாகவே நாம் கிறிஸ்துவோடு இருக்கிறவர்களாக இருந்தால் உண்மையாகவே அங்கே அன்பு இருக்கிறது, உண்மையாகவே மனம் சந்தோஷப்படுகும். அங்கே ரெண்டுமே முதல் தொடக்கமே அங்கே அடி வாங்குது, முதல் தொடக்கமே. அப்புறம் சமாதானம் இருக்கிறதுல நீடிய பொறுமை வேற. இதெல்லாம் நம்ம பேசி இன்னைக்கு முடிகிற கதையா? நாம் எங்கே இருக்கிறோம், எப்படி நாம் அறிந்திருக்கிறோம்? நான் திராட்சை செடி, மெய்யான திராட்சை செடி என்றால் நாம் திராட்சை செடியிலே நாம் இருக்கிறோமா, மெய்யாகவே நாம் திராட்சை செடியில தான் இருக்கிறோமா என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம என்ன சோதித்து பார்க்கணும். ஊருக்கு உபதேசம் பண்ணலாம், ஊருக்கு நாம் எப்படி வேணாலும் நம்மை நாமே வெளிப்படுத்தி கொள்ளலாம், ஊருக்காக நம்ம பெரிய கிறிஸ்தவனாக நம்மை காண்பித்து கொள்ளலாம். ஆனால் சுயம் இருதயம் நமக்கு தெரியும், நான் என்னுடைய இருதயத்திலே அன்பு வைத்திருக்கிறேனா, நான் அன்பை வெளிப்படுத்துகிறேனா, நான் என்னுடைய மனதிலே நான் சந்தோஷமாக இருக்கிறேனா, அல்ல தேவன் எப்பொழுதும் கட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரா? நாம் அதை அறிய வேண்டியது, நம்முடைய இருதயம் நமக்கு தெரியும். கொலோசியர் 1:10, சகலவித நற்கிரியைகளும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும். நம்முடைய நானே நல்ல மெய்ப்பன், நானே ஆடுகளின் வாசல், நானே ஜீவாப்பம், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், நானே மெய்யான திராட்சை செடி என்று அப்படி நாம் இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கும் பொழுது நாம் யாரை பின்பற்றுகிறோம், நம்முடைய வேர் எங்கு இருக்கிறது, நாம் எதை சார்ந்திருக்கிறோம், இதெல்லாம் நாம் வந்து கேட்டுட்டு போறதுக்காக அல்ல, நம்முடைய மனம் திரும்புதல். மனம் திரும்புதல் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு டெஃபினேஷன், அதாவது அபவுட் டர்ன். நம்ம சும்மா தலையை திரும்பி பார்த்துட்டு போறதில்லை, நம்மளுடைய பாதையே திரும்பிடணுமா? நான் இப்பொழுது எங்க இருக்கிறேன், நான் கிறிஸ்துவை பற்றி கொண்டிருக்கிறேனா, இல்லைன்னா அப்படியே அபவுட் டர்ன், அது அப்படியே நாம் மாற வேண்டிய அவசியத்துல நாம் இருக்கிறோம். என்ன அழகா சொல்றாரு பாருங்க, சகலவித நற்கிரியிலும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ள வேண்டும். அந்த ஒரு சவால் நமக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த 7 செய்திகளை நாம் கேட்டோம். நானே என்று சொன்ன இருக்கிறவராகவே இருக்கிறேன், ஐ எம் ஹூ ஐ எம். அப்போ அப்பேற்பட்ட தேவனை, மேசியாவை நாம் புரிந்திருக்கிறோம் என்றால் அவரிடத்துல நான் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்வது பெருசல்ல, அவருடைய வார்த்தை நம்மளே நிலைத்திருக்கிறதா, அதுதான் நமக்கு நம்முடைய சவால். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நாம் கண்களை